தேவர் திருமகனின் திவ்ய பிரசாதமான திருநீரை பயபக்தியுடன் நெற்றியில் பூசிக்கொண்டார் அண்ணாமலை. ஒரு சிலரை போல பூசிய திருநீரை அழிக்கவில்லை என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். திடீரென்று பரவசமுற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷ் வருங்கால முதல்வர் அண்ணாமலை வாழ்க என முழக்கமிட்டதோடு அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். பிரதமர் மோடியை பசும்பொண்ணுக்கு அழைத்து வர முயற்சி மேற்கொள்வோம் என்று கூறினார். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, தென் தமிழகத்தில் அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. பசும்பொன்னில் தேவர் திருமகனின் உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி வணங்கிய போது வருங்கால முதல்வர் அண்ணாமலை வாழ்க எனும் கோஷம் அதிர வைத்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி மற்றும் 60வது குரு பூஜையை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேவர் திருமகனை நினைவு கூர்ந்தார். அப்போது அண்ணாமலை என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். தற்போது தமிழக மண்ணுக்கு மீண்டும் முத்துராமலிங்க தேவர் தேவைப்படுகிறார். ஒருபுறம் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக அதிகாரிகள் மாறி வருகின்றனர். அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் முத்துராமலிங்க தேவர் தேவைப்படுகிறார். முத்துராமலிங்க தேவரின் எண்ணங்கள், கருத்துகள், சித்தாந்தங்கள், தமிழ் மண் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதனை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும் என்று தெரிவித்தார். இப்ப தமிழக மண்ணில் மறுபடியும் தேவரையா வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய தமிழக மண் மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிறோம், கைப்பாவையாக மாறி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளுகின்ற அரசியல்வாதிகள் எது வேணாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற அளவுக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேவரையா மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்னா தமிழகத்திற்கு இப்ப முத்துராமலிங்க தேவரையா மறுபடியும் தேவைப்படுகின்றான். ஆனால் ஐயாவுடைய சித்தாந்தங்கள், அவருடைய எண்ணங்கள், தமிழ் மண் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும் என்று சொல்லி மதுரை கோரிப்பாளையத்தில் மரியாதை செலுத்திய அண்ணாமலை அங்கிருந்து நேராக பசும்பொன் சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடன் இருந்தார். நினைவிட பொறுப்பாளர்கள் சார்பில் அண்ணாமலைக்கு திருநீர் வழங்கப்பட்டு தேவருக்கு அணிவிக்கப்பட்ட மாலையும் வழங்கப்பட்டது. தேவர் திருமகனின் திவ்ய பிரசாதமான திருநீரை பயபக்தியுடன் நெற்றியில் பூசிக்கொண்டார் அண்ணாமலை. ஒரு சிலரை போல பூசிய திருநீரை அழிக்கவில்லை என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். தேவர் திருமகன் நினைவிடத்தில் அண்ணாமலை மரியாதை செலுத்தி கொண்டிருந்த போது திடீரென்று பரவசமுற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷ் வருங்கால முதல்வர் அண்ணாமலை வாழ்க என முழக்கமிட்டதோடு அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அதிர்ச்சியான அண்ணாமலை வருங்கால முதல்வர் என கூற வேண்டாம் என ரொம்ப தன்மையோடும் தன்னடக்கத்தோடும் கையை பிடித்துக் கொண்டார். அங்கு பேசிய அண்ணாமலை திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்கு நவம்பர் 11ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் மோடியை பசும்பொண்ணுக்கு அழைத்து வர முயற்சி மேற்கொள்வோம் என்று கூறினார். மேலும் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் திருமகன் பெயரை சூட்டுவதில் பிஜேபிக்கு ஆட்சேபனை இல்லை, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், பிரதமர் வரும்போது சமுதாய பிரதிநிதிகள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை குரு பூஜை விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி அழைத்து வர வேண்டும் என்று அனைத்து இடத்திலுமே ஒரு பெரிய ஒரு கடமையாக, நம்முடைய பாரத பிரதமருக்கு கட்சியினுடைய கடமையாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அழைப்பு விடுத்து
பாரத பிரதமர் அவர்களை இந்த மண்ணிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து காரியங்களையும் நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்கின்ற உறுதிமொழியை இங்கே இருந்து கொடுத்து விட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து நம்முடைய பல தலைவர்கள் நயினார் ராஜேந்திரன் பல தலைவர்கள் சொல்றோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதுமே முக்கியமான தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுடைய பெயர் எல்லா இடத்திலையுமே நம்முடைய அரசு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தெய்வ திருமணார் அவரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எப்பொழுதிருந்தே தெய்வ திருமணார் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. மோடி ஐயா அவர்கள் வரும் பொழுது சமுதாய தலைவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான வாய்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இது பாரதிய ஜனதா கட்சியினரையும் முக்குலத்தோரையும் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.